வெறுமையாக மனிதர்கள் அற்று இருக்கும் இந்த வீடுகள் கடந்த டிசம்பர் மாத இறுதியில் அசாமின் கொக்ரஜார் சோனத்பூர் மாவட்டங்களில் ஆதிவாசி மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் உருவாக்கிய இடப்பெயர்வை எடுத்து காட்டுபவை. 80-க்கும் மேற்பட்ட ஆதிவாசி மக்கள் கொல்லப்பட்ட இந்த தாக்குதல் ஆதிவாசி மக்கள் மட்டுமின்றி போடோ மக்களோடு 3 லட்சத்துக்கும் அதிகமானோரை தற்காலிக முகாம்களில் தஞ்சம் புக வைத்தது. 2014 ஆண்டின் இறுதியில் ஏற்பட்ட உலகின் மிகப்பெரிய உள்நாட்டு இடப்பெயர்வு என்கிறது ஆசிய மனித உரிமை கழகம். இப்படியான தருணத்தில் நான் மகா தமிழ் பிரபாகரன் இவர்களின் முகாம்களுக்கும் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளினூடே 10 நாட்கள் கடந்து வந்தேன். அந்த வகையில் இந்த பிரச்சனை 100 ஆண்டு தொட போகும் சூழலிலும் தீர்க்கப்படாத முரண்பாடுகளாகவே சுழன்று கொண்டிருக்கிறது. இந்த முரண்பாடுகளின் அச்சாணியாக நில பிரச்சனையையும் அதை ஒட்டிய அடையாளத்தை சார்ந்ததுமாக இருக்கிறது. இன்றும் தொடரும் தாக்குதல்களும் கலவரங்களும் அதை சார்ந்தே நடக்கின்றன. இப்படியான சூழலின் நிலையை காண அசாம் தலைநகர் கவுஹாத்தியிலிருந்து 300 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தை கடந்து சென்றோம். கொக்ரஜார் அருகே அம்குரியில் தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருந்த முகாமுக்கு சென்றோம். அது முழுக்க முழுக்க ஆதிவாசி மக்களை கொண்ட முகாம். அப்போது அங்கு மருத்துவ முகாம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இது போன்ற முகாம்கள் பெருமளவு குழந்தைகளையும் பெண்களையும் உள்ளடக்கியிருந்தது. கடுமையான குளிர்காலம் என்பதால் அது குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் பெரும் உயிர் போராட்டமிக்க காலமாகவே இருந்தது. 3 குழந்தைகள் வேறு முகாம்களில் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டது. எங்க கிராமம் தாக்குதல்ல பாதிக்கப்படல. உல்டாபாணி கிராமத்துல உள்ள எங்களது உறவினர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அந்த பயத்துல தான் நாங்க முகாமுக்கே வந்தோம். இப்போது நான் கர்ப்பமாயிருக்கேன். இங்கு தங்குவதற்கு சிரமமா தான் இருக்கு. ஆனாலும் வேற வழி இல்லை. அடிப்படை தேவையான தண்ணீருக்காகத்தான் இங்கு இவர்கள் பழங்கால முறையில் ஆழப்படுத்தி கொண்டுள்ளனர். அந்த முறை இறுதியாக அவர்களுக்கு தண்ணீரையும் தந்தது. தாக்குதல் ஏற்படுத்திய அச்சத்தால் நகர்ந்த இந்த ஆதிவாசி மக்கள் தற்காலிகமாக தங்களுக்கான தேவைகளை செய்து கொண்டிருந்தனர். அரசு நிவாரணமாக அப்போது அந்த மக்களுக்கு உணவுக்கான அரிசி வழங்கப்பட்டது. தாக்குதல் நடத்தப்பட்டு 1-2 நாட்களே கடந்திருந்ததால் மக்கள் தஞ்சமடைந்துள்ள முகாம்களின் நிலையை காண காவல்துறை உயர் அதிகாரி வந்திருந்தார். மக்களிடம் அங்குள்ள சூழலை விசாரித்து விட்டு சென்ற பொழுது அவரிடம் பேசினோம். 90% மக்கள் அச்சத்தின் காரணமாகத்தான் இங்கு உள்ளனர். இவர்களில் பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் இல்லை. நிலைமை சீரடைந்து வருகிறது. மற்றொரு முகாமிலிருந்து 7000 பேர் அவர்கள் வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். நிலைமை சீரடைந்து வருகிறது. நிலைமை மெல்ல சீரடைந்து வருவதை கூறினார் காவல்துறை அதிகாரி. ஆனால் இது போன்ற கலவரங்களிலிருந்தும் தாக்குதல்களிலிருந்தும் படிப்படியாக சீரடையும் சூழல் அமைதியாக வெகு காலம் தொடருவதில்லை என்பதை அம்முகாமில் இருந்த ஒருவரின் பேச்சு சுட்டிக்காட்டியது. இங்குள்ள எங்கள் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் தாக்குதல் சம்பவத்தை கேள்விப்பட்ட பிறகு இங்கு நாங்கள் வந்தோம். போடோக்கள் எங்கள் அப்பாவி ஆதிவாசி மக்களை கொல்கின்றனர். அரசு தரப்பில் பாதுகாப்பு தருவதாக சொல்கிறார்கள். இது மாதிரியான சம்பவங்கள் 1 முறை 2 முறை மட்டுமல்ல, தொடர்ச்சியாக இப்படியே தான் நடந்து கொண்டிருக்கிறது. நிஜ அத்தியோ ஜாத்தியோ கோஷ்டிர் போரா போரோ பிலகே. பிரச்சனையின் தொடக்கமும் அதனின் தொடர்ச்சியும் பய உணர்வாலும் சேர்த்தே பின்னப்பட்டிருப்பதை இது போன்ற லட்சக்கணக்கான அப்பாவி மக்களின் முகங்கள் எடுத்து காட்டுகின்றன. அங்கிருந்து பூட்டான் எல்லையை ஒட்டிய சூரல் போரா ஆதிவாசி முகாம் சுமார் 40 கிலோமீட்டருக்கு மேல் இருந்தது. அந்த எல்லையை நோக்கி நகர்ந்தோம். கடந்து வரும் பாதை தொலை தொடர்புகளற்ற பகுதிகளாகவே விரிந்தன. 2 முகாம்களையும் கடந்து சென்று கொண்டிருந்த பொழுது போடோ இனத்தைச் சேர்ந்த முதியவர்களை சந்தித்தோம். என் குடும்பமும் குழந்தைகளும் நீங்கள் கடந்து வந்த முகாமில் தங்கியுள்ளனர். உணவு எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது. கொஞ்சம் பேர் பாதிக்கப்பட்டும் கொஞ்சம் பேர் அச்சத்திலும் முகாமுக்கு வந்துள்ளனர்.
எங்கள் ஆடு மாடுகள் இந்த பிரச்சனைக்கு பிறகு காணாமல் போய்விட்டது. அவர்களை கடந்து வந்து கொண்டிருந்த பொழுது ஆங்காங்கே இராணுவத்தினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். நேஷனல் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் ஆஃப் போடோலாண்ட் சுங்பஜித் என்ற இயக்கத்தால் நடத்தப்பட்டதாக எண்ணப்படும் தாக்குதலை தொடர்ந்து இந்திய பாதுகாப்பு படையினர் அந்த இயக்கத்தின் மீதான தாக்குதலை முழுமையாக முன்னெடுப்பதாக சொல்லப்பட்டது. இது போன்ற ஒரு தாக்குதல் கடந்த மே 2014 முஸ்லிம் மக்கள் மீது நடத்தப்பட்டிருந்தது. அப்போதும் இப்படியான ஒரு அசாதாரண சூழ்நிலை உருவாகியது. ஆனால் அந்த இயக்கம் மக்களிடம் அவப்பெயரை உருவாக்கும் இராணுவத்தின் சதி என தனது செய்திக்குறிப்பில் குறிப்பிட்டது. இந்த இயக்கம் போடோலாண்ட் பிரிவினையை மையமாக வைத்து செயல்படுவதால் மற்ற இனங்களை நகர்த்தும் வேளையில் ஈடுபடுவதாகவும் சொல்லப்படுகிறது. நாம் பார்த்து கடந்து வந்த முதியவர்களின் இளமை காலங்களில்தான் அசாமில் ஆயுத இயக்கங்களின் வளர்ச்சி தொடங்கியது. சரியாக சொல்ல வேண்டுமெனில் 1987 காலங்களில் முன்மொழியப்பட்ட தனி போடோலாந்து என்ற கோரிக்கைக்காக அடுத்தடுத்த கட்டங்களில் ஆயுத இயக்கங்கள் உருவாகின. 2003 போடோ ஒப்பந்தம் ஏற்பட்டு அது போடோ மாகாண சபைக்கும் வித்திட்டது. அதாவது இந்தியா இலங்கையின் முன்மொழிந்த வடகிழக்கு மாகாண சபை போன்றது என்று கூறலாம். இந்த போடோ மாகாண சபை என்பது கொக்ரஜார், பக்ஷா, சிராங், உடல்குரி என்ற அசாமின் 4 மாவட்டங்களை உள்ளடக்கியுள்ளது. தாக்குதல் நடந்த இன்னொரு பகுதியான சொனத்பூரும் போடோக்கள் அதிகாரம் கொண்ட பகுதியாக விளங்குகிறது. இந்த ஒப்பந்தம் வழியே 2003 ஆயுதங்களை மௌனித்த இயக்கம் போடோ விடுதலை புலிகள். பின்னர் 2005 தேசிய ஜனநாயக போடோலாண்ட் முன்னணி, அதாவது நேஷனல் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் ஆஃப் போடோலாண்ட் என்ற இயக்கத்தின் ஓர் தரப்பும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயாரானது. அதுவே அந்த அமைப்பின் பிரிவுக்கு காரணமானது. அதன் தலைவரான ரஞ்சன் டைம்ரா பேச்சுவார்த்தைக்கு தயாராக அதை எதிர்த்த சுங்பிஜித்தால் மற்றொரு இயக்கம் உருவாக்கப்பட்டது. அதுவே தேசிய ஜனநாயக போடோலாண்ட் முன்னணி சுங்பித் எனப்படுகிறது. கொக்ரஜாரிலிருந்து பூட்டான் எல்லையை அடையும் ஒரு வனப்பகுதி தான் இந்த வனப்பகுதி. குறிப்பாக இந்த வனப்பகுதியில் கூட நேஷனல் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் ஆஃப் போடோலாண்டை சேர்ந்த இயக்கத்தவர்கள் செயல்படலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. ஏனெனில் வடகிழக்கில் செயல்படும் பெரும் அளவிலான ஆயுத இயக்கங்கள் இது போன்ற அடர்ந்த வனப்பகுதியில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் வியப்பு சுங்பஜித் கர்பி இனத்தை சேர்ந்தவர் என்பதுதான். இப்போது நாம் சென்று கொண்டிருக்கும் பகுதியும் அந்த இயக்கத்தின் தாக்குதல்களுக்கு உள்ளான பகுதியாக அங்குள்ள ஆதிவாசி மக்களால் சொல்லப்படுகிறது. அங்கு சென்று திரும்பி வரும் நேரம் இருள் சூழ்ந்தவையாகத்தான் இருக்கும். அதனால் எச்சரிக்கை என்ற அறிவுரைகளும் கொடுக்கப்பட்டன. ஆனால் இது போன்ற காடுகளில் இராணுவம் தேடுதல் வேட்டையையோ தன்னுடைய ரோந்தையோ முன்னெடுப்பதில்லை என்கிறார் முன்னாள் ராஜ்யசபா உறுப்பினர் யூஜி பிரம்மோ. This whole stretch of lands, the forest lands along the Indo-Bhutan border. பூட்டான் எல்லையை ஒட்டிய காட்டுப்பகுதியில் முழுமையாக ஆயுத இயக்கங்களின் கட்டுப்பாட்டில் உள்ளன. நீங்கள் சோரல் பாரா பகுதியை எடுத்துக்கொண்டால் காட்டுக்கு முன்பு அல்லது அதை ஒட்டிய பகுதியில் இராணுவத்தினரை நீங்கள் பார்க்க முடியாது. மாலை 4 அளவில் ஆதிவாசி மக்கள் தஞ்சம் புகுந்திருக்கும் முகாமை அடைந்தோம். பசி, வஞ்சம், நிராகரிப்பு என இவை அனைத்தும் அம்மக்கள் தினம் தினம் அனுபவித்துக் கொண்டிருப்பவை. அங்குள்ள ஒரு பெரியவர் இடம்பெயர்ந்த சூழலை பற்றி கூறினார். நான் ராணிப்பூர் கிராமத்தில் இருந்து இந்த முகாமுக்கு வந்துள்ளேன். எங்கள் கிராமம் இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்டுள்ளது. NTAP இயக்கத்தவர்கள் பல பிரச்சனைகளை எங்களுக்கு தருகிறார்கள். எங்கள் பொருட்களையும் சூறையாடிவிட்டு செல்கின்றனர். அந்த பயத்தில் தான் இங்கு வந்திருக்கிறோம். தொலை தொடர்புகளுக்கு இந்த பகுதி பெருமளவு பின்தங்கிய பகுதியாகவே விளங்குகிறது. சாந்தல் எனப்படும் ஆதிவாசி மக்கள் வேறு பகுதிகளிலிருந்து வந்து குடியேறியவர்கள் என்றும் அவர்கள் போடோக்களை நிலத்தை ஆக்கிரமிக்கின்றனர் என்ற வாதம் கூட முன்வைக்கப்படுகிறது. ஆதிவாசி மக்கள் தஞ்சம் புகுந்துள்ள இந்த பகுதி என்பது பூட்டான் எல்லைக்கு மிக மிக அருகில் அமைந்துள்ளது. அது மட்டுமின்றி இவர்கள் வாழும் பகுதியிலும் கூட இந்த முகாமை போன்று கல்வி மருத்துவம் எட்டப்படாத நிலையில் தான் இருக்கிறது. அது மட்டுமின்றி இவர்கள் வாழும் பகுதி என்பது யாரும் பயணப்படவே அஞ்சப்படும் பகுதியாக இருக்கிறது. இந்த முகாம்களில் நிலவி வரும் சூழல் பற்றியும் அரசின் நடவடிக்கைகள் தொடர்பாகவும் மறுவாழ்வு பணிகளில் ஈடுபட்டுள்ள ஓர் அரசு அதிகாரியிடம் பேசினோம். This most of people are from Adivasi community. They came here. இங்கு வந்துள்ள பெரும்பான்மையான மக்கள் ஆதிவாசி சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். NTAP ஆயுத இயக்கத்தின் பிரச்சனையால் அவர்கள் இங்கு தஞ்சம் புகுந்துள்ளனர். உல்டாபானி, லூங்சுங், சோரல் பாரா சுற்றுவட்டார பகுதியில் 11 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள்.
பாதுகாப்பை வேண்டி இங்கு வந்துள்ளதால் அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்தியாவின் கடைக்கோடி முளையில் பயணித்த அனுபவம் இன்றும் வடகிழக்கின் பெரும் அளவிலான பகுதியில் பின்தங்கியுள்ளதையும் சரியான அரசியல் சமூக போக்கு கையாளப்படவில்லை என்பதையும் எனக்கு உணர்த்தினர். இது போன்ற இயக்கங்களின் மீது வைக்கக்கூடிய பிரதான குற்றச்சாட்டு மற்ற இனங்கள் மீது தாக்குதல் நடத்துவது. கடந்த கால தாக்குதல்களும் கலவரங்களும் அவ்வாறே அமைந்தும் உள்ளன. இந்த சம்பவத்தை தவிர்ப்பதில் மாநில அரசும் மத்திய அரசும் தவறிவிட்டது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அரசியல் தரப்பு பொறுத்தவரையில் இந்த சமீபத்திய சம்பவத்தோடு மட்டுமல்ல கடந்த காலங்களில் நடந்த தாக்குதல்களும் கலவரங்களும் மாறி மாறி தங்கள் எதிரெதிர் அரசியல் தரப்பை குற்றம் சாட்டிக் கொள்வதே வாடிக்கையாக உள்ளது. அவ்வாறே இந்த சம்பவமும் அமைந்துள்ளது. ஆனால் இப்போதைய சூழலுக்கு அசாம் மாநில அரசாங்கம் மட்டுமே பொறுப்பு என்கிறார் அசாம் பாஜக மாநில தலைவர் சித்தார்த்த பட்டாச்சாரியா. அரசியல் தரப்பில் உள்ள பழியை பரிமாற்றிக்கொள்ளும் சூழலை போன்றதல்ல பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்வு. தாக்குதலை தொடர்ந்த கலவரம் மக்கள் சிறுக சிறுக சேமித்து வைத்த அத்தனையையும் நாசமாக்கியுள்ளது. அப்படியான அழிவு சூழ்ந்த கிராமங்களை நோக்கிதான் சென்று கொண்டிருக்கிறோம். என்னோடு அந்த கிராமத்தைச் சேர்ந்த இரு ஆதிவாசி இளைஞர்கள் உடன் வந்திருந்தனர். எங்களோடு வந்த ஜோசப் என்ற ஆதிவாசி இளைஞரின் வீடு வாகனம் செல்லும் பாதையற்று இருந்ததால் அந்த சிறிய தண்ணீர் கால்வாயை கடந்து சென்றோம். ஜோசப் என்ற இந்த இளைஞர்தான் ஓரளவு அவர்கள் கிராமத்துள் மேல்நிலை கல்வியை அதாவது 12ஆம் வகுப்பை முடித்துள்ளார். ஜோசப் இப்பொழுது ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். இவர்கள் கிராமத்தின் குழந்தைகளுக்கு கல்வி என்பது வெகு தூரம். ஓரளவு தென்பட்ட பள்ளி கல்வி நிலையும் இப்போது கலவர சூழலில் முடங்கி கிடக்கிறது. ஜோசப்பும் இப்பொழுது எந்த பணியும் இல்லாமல் தன்னுடைய சொந்த கிராமத்தில் உள்ள உயிர் அச்சுறுத்தலால் முகாமில் தங்கியுள்ளார். வழியில் அவர்கள் காட்டிய சிறு சிறு கிராமங்களில் அத்தனை வீடுகளுமே எரிக்கப்பட்டு அவர்கள் சுற்று வட்டார பகுதி சீர்குலைக்கப்பட்டிருந்தது. வழியில் தாக்குதலுக்கு பின்பு நாசப்படுத்தப்பட்ட வீடுகளை காணக்கூடியதாக இருந்தது. இது என்னுடைய வீடுதான். தாக்குதல் சம்பவம் கேட்டதும் நாங்கள் இங்கிருந்து சென்று விட்டோம். அருகே உள்ள போடோக்கள் எங்கள் வீடுகளை எரித்து விட்டார்கள். இங்கிருந்து ஒரு பள்ளியும் எரிக்கப்பட்டு விட்டது. இந்த வேளையில் நாங்கள் இங்கு இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? எங்களுக்கும் இந்த வீடுகளின் நிலைமைதான். அந்த இடங்கள் கலவரம் முடிந்த அத்தனை சாட்சியங்களையும் கண் முன்னே கொண்டிருந்தது. ஆனால் போடோக்கள் ஆதிவாசி மக்கள் மீதான தாக்குதலையோ அதை ஆதரிக்கவோ இல்லை என்கிறார் போடோ மாகாண சபை தலைமை உறுப்பினர் ஹக்ரமா முகல் ராய். আৰু চিজফায়াৰৰ কিছুমান কৰ্মী লিডাৰসকলে সহায় কৰিছে, বহুত সহায় কৰি আছে. NDFB-ৰ போராட்டம் போடோ மக்களுக்கானது அல்ல. நிச்சயம் சோங்பிஜித்தின் அடிப்படைவாதத்தை ஏற்க மாட்டேன். ওলাবৰ কাৰণে মানে সহায় কৰি আছে আৰু কৰিছেও যদি